உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் இரவு எதிர்பாராத விதமாக பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக கட்டிடத்தில் இருந்து மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து காசியாபாத் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வட இந்தியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக சீனாவில் நேற்று இரவு 11:29 மணியளவில் 7.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தெற்கு ஜின்ஜியாங் பகுதியில் தாக்கியதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து உறுதியான தகவல் வெளியாகவில்லை. உக்ரைன் ரஷ்யா போர் சுமார் 2 வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சமீப காலமாக இந்த போரில் இரு நாடுகளும் மாறி மாறி ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஈடுபடுகின்றன. அதன்படி ரஷ்யாவின் டொனட்ஸ் நகரில் உள்ள சந்தை மீது உக்ரைன் சரமாரியாக பீரங்கி தாக்குதல் நடத்தியது. அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இந்த தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்ததாகவும் 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை 28,000 உயர்ந்துள்ளது. இதையடுத்து அங்கு ஒரு நாள் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. அப்போது உக்ரைன் தாக்குதலில் பலியானவர்களுக்கு அந்த சந்தை அருகே பொதுமக்கள் பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அமெரிக்காவில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அதிபர் ஜோ பைடனின் பதவி காலம் முடிவதால் வருகிற நவம்பர் மாதம் அங்கு பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். இதற்கிடையே வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற மின்சார வாகன உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள டெஸ்லா நிறுவனத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த டெஸ்லா நிறுவனர் லான் மஸ்க் ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனுக்கு வாக்களிப்பதை தன்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பொது அறிவு கொண்ட ஒரு சாதாரண நபர் அமெரிக்க ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே எனது விருப்பமாகும் என குறிப்பிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஜனவரி 22 மேற்கு வங்காளத்தில் மத நல்லிணக்க பேரணி நடத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார். அதன்படி தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஹஸ்ராபூர் பகுதியிலிருந்து மத நல்லிணக்க பேரணியை மம்தா பானர்ஜி தொடங்கினார். முதலாவதாக மேற்கு வங்காளத்தின் புகழ்பெற்ற ஆன்மீக தலமான காளிகாட் கோயிலில் பிரார்த்தனை செய்து பேரணியை துவக்கினார். இந்த பேரணியில் பல்வேறு மதங்களின் மத தலைவர்கள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த பேரணியின் போது கோயில்கள், தேவாலயங்கள், குருத்வாராக்கள் மற்றும் மசூதிகள் என பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்று மம்தா பானர்ஜி வழிபாடு நடத்தினார். நாடு முழுவதும் 1 கோடி வீடுகளுக்கு மேற்கூரை சூரிய மின்சக்தி வசதி ஏற்படுத்தி தரும் பிரதமரின் சூரியோதயா என்ற திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தள பதிவில், அயோத்தியில் இன்று ராமர் ஆலய பிராண பிரதிஷ்டை நடைபெற்றுள்ள புனித தருணத்தில் நாட்டு மக்களின் வீடுகளின் மேற்கூரையில் சொந்த சூரிய சக்தி அமைப்பை உருவாக்கி தரும் தீர்மானம் மேலும் வலுவடைந்துள்ளது. இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பது மட்டுமின்றி மின்சாரத்துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைய செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆண்டின் கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்திற்கு ஆளுநர் அழைக்கப்படுவதும் அவர் உரை நிகழ்த்துவதும் மரபாக உள்ளது. முதலமைச்சர் வெளிநாடு செல்வது, சட்டசபையில் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவது என வரிசையாக பெரிய நிகழ்வுகள் வர உள்ளன. இவையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு நடைபெற வேண்டியுள்ளது. எனவே சட்டசபையில் ஆளுநர் உரை, பட்ஜெட் கூட்டத்தொடர் என தொடர்ச்சியான நிகழ்வுகளை அரசு நடத்த வேண்டிய நிலையில் இதுகுறித்து ஆலோசனை நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் விழாவில் பங்கேற்பதற்காக கோயிலின் அறக்கட்டளை சார்பில் முக்கிய தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், விளையாட்டு வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் அரசியல் முக்கிய தலைவர்கள் தவிர ரஜினிகாந்த், தனுஷ், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் விழாவிற்கு வருகை தந்தனர். இந்நிலையில் ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவை முடிந்து வீடு திரும்பும் போது நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும், இதில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது என்னுடைய வாழ்நாள் பாக்கியமாக கருதுகிறேன், ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக அயோத்தி ராமர் கோயிலுக்கு வருவேன் என கூறினார். பொங்கல் விடுமுறை நாட்களில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 1892 ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 15,659 ஆம்னி பேருந்துகள் சோதனை செய்யப்பட்டதில் 1892 பேருந்துகளில் கட்டணம் வசூல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 36,55,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் ஜனவரி 10 முதல் 21 வரை சிறப்பு குழுக்கள் மூலம் தணிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பதிவு செய்து தமிழ்நாட்டில் சுமார் 1,000 பேருந்துகள் இயங்குகின்றன. மேலும் விதிகளுக்கு புறம்பாக தமிழகத்தில் இயங்கும் ஆம்னி பேருந்துகளை வரைமுறைப்படுத்த காலக்கெடு மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.